Hey guys, welcome back to our channel. So, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீக்லி சேலஞ்சோட டே டூ. ஸோ லோ பாலி சேர் அண்ட் ஹை பாலி சேர் வந்து மாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும், பட் சேர் அப்படின்னு போகும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். லைக் இது வந்து நார்மல் லோப்பலி சேர் இல்லாமல் ஆஃபீஸ் சேர் மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆஃபீஸ் சேர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோப்பாலியில் வந்துட்டு நான் என்னோடய சப்மிஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட ஃபோட்டோ இங்கே போடுறேன். ஸோ அந்த சேர் எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 4 மினிட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 6 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஹைபாலி சப்மிஷன் சேரை வந்து எப்படி மாடல் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டைம்லாப்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து டைம்லாப்ஸ் தான், பட் இட்டுக்க ஒரு மோர் தென் 40 மினிட்ஸுக்கு மேலே வீடியோ இருந்தது. அதனால் வந்து நான் ரொம்ப 400% ஸ்பீடில் போட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு லோப்பாலி மட்டும் போதும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 மினிட்ஸுக்கான டைம் ஸ்டாம்ப் கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் அதாவது இப்போ இந்த இதுக்கு அடுத்து இருக்க டைம் ஓகேவா. ஸோ அடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு இல்லை ஹைபாலி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹைபாலிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், இல்லைனா சாப்டர்ஸ் கிளிக் பண்ணி ஹைபாலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏதோ ஒரு பேரில் ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த டைமில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோப்பாலி சேர் மாடல் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிலிண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 சைட்ஸை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த வீலோட பார்ட் வருது இல்லையா, ஸோ வீலோட அந்த அட்டாச்மெண்ட் பார்ட், ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மாடல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் வந்து வாய்ஸ் ஓவர் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டியூட்டோரியல்ஸை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி ரெண்டு சைடும் வீல்ஸாக வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மறந்துடாதீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரொட்டேஷன் அண்ட் லொக்கேஷன் அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம இதை வந்து மாடிஃபயர்ஸ் வச்சு அரே மாடிஃபயரை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை 5 அடுக்குக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து வியர்ட் ஹேப்பனிங்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இதில் ஆயிருக்கும், பட் இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இன்னொரு ஷிஃப்ட் ஏ கொடுத்து சிலிண்டர் க்ரியேட் பண்ணி அதோடய வேர்டெக்ஸ் கவுண்ட் வந்து 5 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா ஆல்ட் ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கீழே கிராப் டவுன் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஷேப் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நார்மல்ஸில் இன்னொரு எக்ஸ்ட்ரூஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீலை நான் வந்து எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அரே மாடிஃபயர் அப்ளை பண்ணி 5 கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எல்லாமே 0 ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா நான் இன்னொரு எம்டி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா, ஸோ அந்த சென்டரில். ஸோ சென்டரில் எம்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடிஃபயர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அரே மாடிஃபயர், ஸோ அங்கே நான் ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்டியை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த எம்டிக்கு வந்து இது வந்து ஆஃப்செட் செட் ஆனதுக்கப்புறம் எம்டியை வந்து 72 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா 5 வீலுக்கும் ஈவன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த பார்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே எல்லாமே சிம்பிள் பிளேன்ஸை வச்சு இல்லைனா க்யூபை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இருக்கிற ஃபேஸஸையே டூப்ளிகேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து லோப்பாலி மாடல் பண்ணுற லோப்பாலி சேர் மாடல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் ஈஸி தான், பட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நீங்கள் எப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரே ஒரு ஷேப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மல்டிப்புள் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஷிஃப்ட் ஏ கொடுத்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ புது ஷேப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயரை யூஸ் பண்ணி அந்த கர்வ்னஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கர்வ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்துட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர் அப்ளை பண்ணி லைட்டாக அதை சேஞ்ச் பண்ணிங்க, ஐ மீன் அந்த வேர்டெக்ஸை வந்து ஸ்லைடு பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்வ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மிஸ் ஆகிற ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ லைக் இதுக்கு வரையும் இருக்கிறது எல்லாமே மைல்யூட் சேஞ்சஸ் தான். இதை நீங்கள் வந்து வேர்டெக்ஸை ஸ்லைடு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிமிலர் சின்ன சின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு நியூ பிளேன் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ, ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்து நியூ பிளேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது வேணுங்கிற இடத்துல ஸ்லைட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதோடய ஸ்கேலிங்லாம் மாற்றினதுக்கப்புறம்
அதை லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த ஷேப்ஸ் மட்டும் டீஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் இங்கே இருக்க டாஸ்க். ஸோ அதை டீஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரர் மாடிஃபயர் அப்ளை பண்ணி மிரர் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அந்த சீட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் சைடும் வந்துட்டு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்மளோட லோ பாலி சேர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது என்னோட சப்மிஷன். ஸோ நான் ஹை பாலி சேர் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதோட டைம்லாப்ஸ் தான். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், பட் இதில் நான் பண்ணியிருக்க டாஸ்க் எல்லாமே லோ பாலி சேருக்கு பண்ண சிமிலர் டாஸ்க் தான், பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். பட் இது ஹை பாலின்னு நான் சொல்ல மாட்டேன், மீடியம் பாலி தான். ஸோ இதை விட டீட்டெயில் அதிகமாக கொடுத்தோம்னா தான் ஹை பாலி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு க்யூப் எடுத்து தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ க்யூபை வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர் அப்ளை பண்ணிட்டு எடிட் மோடில் அந்த சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரிஸ்ட் ரெஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதுக்கும் வந்து ஆல்ரெடி எல்லாமே அப்ளை ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதோட எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த சைஸஸை வேரி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அந்த ரிஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சு மேலே வருது இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஒரு லூப் கட் கொடுத்து அதை பெவல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே கொண்டு வந்து சைஸை ஆல்டர் பண்ணுறேன். ஸோ அடுத்து இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து பிரிட்ஜ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ரைட் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் கொடுத்தீங்க அப்படி பிரிட்ஜ் ஃபேஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஆயிரும். ஸோ திரும்ப லூப் கட்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீட்டும் அந்த ரிஸ்ட் ரெஸ்ட்டும் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு சைடில் பேக் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பின்னாடி சாயருக்கு, ஸோ அதை வந்து மாடல் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் சிமிலர் ப்ராசஸ் தான், அந்த கீழே சீட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஹேண்ட் ரெஸ்ட்ரெஸ் முடிச்சாச்சு இல்லையா, ஸோ அந்த குஷன் சீட்டுக்கு வந்து லைட்டான சேஞ்சஸ் பண்ணுங்கிறதுக்காக லூப் கட்ச் கொடுத்து அதை இது பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த குஷன் சீட்டு மாதிரி அந்த கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது அந்த டெக்ஸ்சர் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குஷன் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் ரெஸ்ட் ஜாயின் பண்ணுற அந்த மெட்டல் பிளேட் மாதிரி இருக்கும்ல, அதை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அந்த கிரில் சாட்டம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லூப் கட்ஸ் மூணு லூப் கட்ஸ் கொடுத்துட்டு பெவல் கொடுத்து அதை கொஞ்சம் நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெவல் ஒன்று வந்து மைனஸ் ஆயிரும், ஒரு க்ரோத் செலெக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அதை கொடுத்துட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும். ஸோ அடுத்து ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து அந்த பிளேன் டூப்ளிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு லூப் கட்ச் கொடுத்துட்டு ஆல்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த கர்வ் கிடைக்கணும் அப்படிங்கக்காக அந்த கர்வ் அந்த கார்னர் ரெண்டு வெர்டெக்ஸை மட்டும் ஸ்லைடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து ஸ்மூத்தாக கிடச்சிரும். ஸோ அடுத்து என்ன நமக்கு வந்துட்டு அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த பேக் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கட்டு அந்த குஷன் கட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக அந்த ரெண்டு ஃபேஸஸை மட்டும் செலக்ட் பண்ணி லைட்டாக முன்னாடி இழுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த குஷன் சீட் மாதிரி கிடச்சிரும். ஸோ அடுத்து பின்னாடி இருக்கிறது வந்துட்டு அந்த பேக் ரெஸ்டோட நல்லா மர்ஜாக இருக்கிறதுக்கு பின்னாடி இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ இவ்வளோ தான். ஸோ அடுத்த சீம் லைன் மாதிரி அந்த பிளாஸ்டிக்கும் அந்த குஷனும் ஜாயின் பண்ணுறது ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு லூப் கட் எக்ஸ்ட்ராவாக வெர்டிக்கலாக கொடுத்தும் இல்லை ஹாரிசன்டல் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பெவல் பண்ணி மிடில் வெர்டெக்ஸ் மட்டும் ஸ்லைட் டவுன் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க வெர்டெக்ஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீம் கிடச்சிரும். அடுத்து கீழே அந்த மெட்டல் பிளேட் வந்து ஜாயின் பண்ணுற பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அது நான் சேர் பார்த்துருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயின் பாயிண்ட் இருக்கும். ஸோ அடுத்து சிலிண்டர் தான். ஸோ அந்த பிளேட்டை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் சிலிண்டரை அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஷேப் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பைப்பிங் முடிஞ்சுது. ஸோ ஹைட்ராலிக் பைப் வரும் இல்லையா, ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நம்ம லோ பாலி சேருக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, ஸோ அதே சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ எப்படின்னா சிலிண்டர் வித் ஃபைவ் வெர்டெக்ஸஸ், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ மீன் எக்ஸ்ட்ரூட் அலாங் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரூட் அலாங் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஃபேஸஸும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அது ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை கிராப் பண்ணி டவுன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சு கார்னர்ஸையும் செலக்ட் பண்ணி பெவல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அடுத்து இன்சைட்ஸ் அந்த பிளாஸ்டிக் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா அந்த பெண்டு ஷேப் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடைசி பார்ட், ஸோ வீல் மாடல் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏதோ ஒரு ஃபேஸை ஃப்ரண்ட்டில் ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸோ ஷிஃப்ட் ஆஸ் கொடுத்து அங்கே ஸ்னாப் பண்ணி ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த இடத்துல வீல் மாடல் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ எங்கள் வீல் மாடலில் யூஸ் பண்ணும்போது மிரர் மாடிஃபயர் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ மிரர் மாடிஃபயர் அப்ளை பண்ணிட்டு அந்த வீல் மாடல் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராசஸ் தான், நான் இங்கே வந்து சிம்பிளான வீல் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு
ஒரு எம்டி கிரியேட் பண்ணி லைக் நம்ம லோ பாலி மாடல் அப்போ வீல் அப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ சேம் ப்ராசஸ் தான், பட் இங்கே என்ன சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், ஐ மீன் இந்த ஹை பாலி வேர்ஷன், ஐ மீன் மீடியம் பாலியோ ஹை பாலியோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த வேர்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அரே மாடிஃபையரை கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து அஞ்சு வீல்ஸ் அந்த பேஸை செட் ஆயிரும். ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா 72 degrees, ஓகேவா. ஸோ எம்டியை வந்து 72 degrees இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது செட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்மளோட ஹை பாலி சேர் வந்து ரெடி. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து லோ பாலி ஆஃபீஸ் ரோலிங் சேர் அண்ட் ஹை பாலி ரோலிங் சேர் இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ சேலஞ்ச் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம் இல்லையா. ஸோ நானும் என்னோடய சப்மிஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லணும், அதே மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பேசிக் டிப்ஸ் தெரியறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆனால் டெய்லி வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, லைக் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஸோ ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லாமே சிங்கிள் பர்சனாக இந்த லேப்டாப் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ரீசன் இருந்தது இல்லை ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அதை கம்மப் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபைல் கேபினட். ஸோ இது ஆக்சுவலாக நேற்று வர வேண்டிய வீடியோ இல்லை, இன்றைக்கி சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபைல் கேபினட். ஸோ அதோட வீடியோ மேபி இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்துட்டு அந்த வீடியோ வரும். ஸோ நீங்கள் அந்த சேலஞ்ச் இதுமாதிரி இந்த வீக்லி சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 7 days ஆஃப் பிளெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் சீரிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கனா சப்மிஷன்ஸ் இருக்கும், அங்கே உங்களோட சப்மிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் இந்த வீக்கோட எண்டுக்குள்ளே வந்துட்டு உங்களோட சப்மிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பாய் பாய்.